கற்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்ன அப்புறம் ஏதோ பண்ணிருக்க. எனக்கு நல்ல நல்ல ஸ்டக் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ஆஃப் கீர்த்தி அண்ட் பிரியா தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லவ் ஸ்டோரின்ட்டு. ஸோ லவ் ஸ்டோரி பற்றி லைக் ஒரு அவுட்லைன் மாதிரி நாங்கள் Q&A வீடியோலேயே சொல்லியிருந்தோம். சரி ஓகே, ஒரு கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லிடுவோம் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சொல்லாமா? ஒரே காலேஜ் தான், சீனியர் கீர்த்தி, ஒரே டிபார்ட்மெண்ட் வேற, ஒரு வருஷம் தான் சீனியர் என்னை விட. ஆனா வந்துட்டு எனக்கு வந்து தெரியாது இவங்க தான் கீர்த்தின். ஆனா ஒரு ஒன்னு ரெண்டு வாட்டி பார்த்த ஞாபகம் இருக்கு காலேஜ்ல. ஸோ ஒரு வாட்டி வந்து ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம காலேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சனால அக்செப்ட் பண்ணி அப்படியே ஆன்லைனில் நிறைய வாட்டி பார்ப்பேன் இந்த மாதிரி ஆன்லைன் அப்படின்னு காட்டும், பட் பேசினதில்லை, அவங்களும் பேசினதில்லை. ஸோ ஒரு நாள் வந்து இன்டர்னல் எக்ஸாமில், ரெண்டு எல்லா இயருக்குமே வந்து ஒரே டைம் தான் இன்டர்னல்ஸ் நடக்கும் என் காலேஜில். அப்போ வந்து ரெண்டு பேருமே ஆன்லைனில் இருந்தோம். அன்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, ஒரு 11 o'clock ரெண்டு பேருமே என்ன, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆன்லைனில் இருக்காங்க இவங்களும் காலேஜ் போல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீர்த்தி வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சு. ஸோ பேச ஆரம்பிச்சது ஃபேஸ்புக்கில் தான். ஸோ ஹாய்னு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் போலியா, நான் அனுப்பல, நீ தான் நினச்சேன், நான் மறக்கலை. ஸோ எக்ஸாம் போலியா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் இல்லை போல, நம்ம படிக்கலை, ஸோ ஃபெயில் ஆகிடுவேன், அதனால் போகல அப்படின்னு. கீர்த்தியும் இந்த மாதிரி ஏதோ வெளியில் போகிற வேலை இருந்தது அப்படி ஏதோ சொல்லிட்டு அவங்க போகல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பித்தோம். ஸோ அந்த கன்வர்சேஷனோட அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் இதே மாதிரி ஏதோ ஆன்லைனில் இருக்கும்போது ஏதோ ஸ்டாஃப் பற்றி நான் கேட்டேன், இல்லை ஏதோ ஒரு அந்த ஸ்டாஃப் பேர்லாம் சொல்ல விரும்பல, பார்த்தெல்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ என்ன அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து அது ரிலேட்டடாக அந்த டாபிக் போச்சு, அன்றைக்கும் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு 2-3 times சேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காலேஜில் மீட் பண்ணுறப்போ ஸோ சேம் கலர் ட்ரெஸ் போடுவோம் மோஸ்டாகவே, அது எப்படின்னே தெரியாது, பயிலாம் மாட்டோம், பேசவே மாட்டோம்ல, லைக் எப்பயாவது தான் பேசுவோம். பட் ஆனால் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் வந்துட்டு சேம் கலர் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். நான் க்ராஸ் பண்ணி போகிறப்போ பார்த்தா இவனும் இவன் பிளாக் போட்டிருந்தா நானும் பிளாக் போட்டுருந்தேன், பேப்போ நான் சொல்லுவேன் சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவனும் வந்துட்டு சொல்லுவான், ரொம்ப சுத்தமாக பேசவே மாட்டான். நான் வந்துட்டு எதனா ரியாக்ஷன் கொடுத்தனா தான் அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ரியாக்ஷனே வரும் அவன்கிட்டருந்து. பாப்பா பாத்துட்டு அப்படியே கண்டுக்கா யாருனே இந்த பொண்ணு தெரியாதுன்ற மாதிரி அப்படியே திரும்பிட்டு போயிடுவான். அதுக்கு என்ன காரணம்னா வந்து கூட இருக்க பசங்க வந்து செம்மையாக ஓட்டுவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரி ஓகே, அவன் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக அப்படி பார்க்காத மாதிரியே இது பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கலாச்சி தள்ளுவானுங்க. ஆனால் நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் யார் இருக்காங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், கூப்பிட்டு சேம் பிஞ்ச் சாக்லேட் எங்க அப்படின்னு கேட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி சேம் பிஞ்சே ஒரு 2 வாரத்துக்கு நடந்தது எங்களுக்கு. ஏன்னா பின்னாடி கீழே கிளாஸ் அவனுக்கு, இவனுக்கு கிளாஸ் கீழே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ லேபுக்குனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய மீட் பண்ணுவோம் லேப் போகிறப்போ. இவன் ஒயிட் ஷர்ட், நான் ஒயிட் ஷர்ட், அவன் பிளாக் ஷர்ட், அப்படி கோஇன்சிடென்ஸாக எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரே பஸ் போட்டாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வேறு வேறு பஸ் ரூட் தான். ஸோ போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரே பஸ் ரூட். ஸோ அன்றைக்கி வந்து கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் ஒரே பஸ்ஸில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் நேரில் உட்காந்து ஒரு கன்வர்சேஷன் மாதிரி பேசிட்டு வரோம் நாங்கள் ரெண்டு பேரும்.
ரொம்ப காமனான டாபிக் தான், ஏதோ காலேஜ் ரிலேட்டடா, புக் ரிலேட்டடா, மொக்கு போட்டுட்டு ஏதோ பேசணும். நம்ம பாட்டு பேசிட்டே வந்தோம், அது என்ன ஏதோ பேச ட்ரை பண்றான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் அப்படியே ஜொல்லு போட்டுட்டே நைஸா பேசினானா, அது யாருக்கும் தெரியாம நான்லாம் இல்ல, நீ தான் அது பண்ணது. ஸோ நைஸா அப்படியே கண்டுக்காத மாதிரி ஆனா ஜொல்லு நல்லா பண்ணிட்டே பேசினான். அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதுவும் வீட்டுக்கு வந்துட்டு, லைக் பஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் கேட்டான், இவன் தான் கேட்டான் ஃபோன் நம்பர், அப்போ கூட நான் கேட்கல. எல்லாத்தையுமே ஆமாம் நீ தான் கேளுங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து ஏதோ வேலை செய்யலையா, லாகின் பண்ணல, ஏதோ சொன்னான், அதனால எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டான். நைசா என்னையே மாத்தி வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டான். ஸோ அப்படிதான் வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ண ஆரம்பிச்சோம். வாட்ஸ்அப்ல எந்நேரமும் ஹாய் ஹாய்ன்னு தொல்லை பண்ணுவா என்ன, அப்படிலாம் கிடையாது, மெசேஜே பண்ண மாட்டேன். நானா போயிட்டு ஒரு கன்வர்சேஷன் ஆரம்பிச்சாதான் அவன் வந்து பேசவே செய்வான் அந்த மாதிரி. ஸோ அப்படி கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோம். அதுல இருந்து கரெக்டா 1 வீக் தான் இவன் என்ன பண்ணா நீங்க கேக்கணும். 1 வீக் கழிச்சு, 1 வீக் கழிச்சு. சோ இது நான் இத வாட்ஸ்அப்ல பேசினதுல ஏப்ரல் 7th. சோ அது கரெக்டா ஏப்ரல் 13th வந்துட்டு கீர்த்தி வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு. அன்னைக்கு ஃபுல்லா மார்னிங்ல இருந்து மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப நேரம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணான். நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னு தெரியல, பட் கால் பண்ணிட்டு காலில் ரொம்ப நேரம் பேசணும், ஒரு மோர் தென் 2 hours கிட்ட பேசணும், எதோ பேசி ஏதோ பேசினேன். அப்புறம் பேசிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் வருது, மாதிரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியிலருந்தே அந்த ஒரு 1 week பேசணும்ல, அப்போலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறதுலேருந்து இவங்க கிளாஸ் அவங்களுக்கு பயந்துதான், எல்லாருமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே கலாய்ப்பாங்க. ஸோ அது ஒரு வேற லெவலில் இருக்குவாங்க. ஏன்னா அந்த காரிடோரே வந்து பார்ப்பாங்க, கிராஸ் ஆனால் போதும் அப்படியே ஒரு கூட ஒரு 15 பசங்க இருப்பானுங்க. என்ன சொல்றதுமே தெரியல, ஏன்னா எனக்கும் பிடிச்சிருந்தது. பேசுறப்பவே எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவனுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், அதேதான் அவனுக்கும் தெரியும். அந்த ஒரு தைரியத்துலதான் சார் டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணல ஆனா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டதே ஒரு ப்ரப்போசல் தான். ஸோ ஐ லவ்யூன்னு சொல்லலையாமா அவரு, அதுல ஒரு சீன் இவனுக்கு ஐ லவ்யூன்னு சொல்றது பேர் ப்ரப்போசல் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறது ஒரு ப்ரப்போசல் தான். இல்லையே அப்படிலாம். ஆமாண்டா, ஆமா நிச்சயமா தான் சொல்றேன், அது ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்டெரக்டா கேட்கறது. ஃபர்ஸ்ட் நீ தான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு பேச ஆரம்பிச்ச அப்புறமா ஐ லவ் யூன்றது நான் தான் சொன்னேன், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்படிவா எல்லாமே நான் தான் பண்ண, நான் தான் பண்ணுன்னு சொல்றேன். நீ தான் பண்ண, அதுனா நீ தான் பண்ணுன்னு சொல்ல முடியும். ஸோ காலேஜில் நாங்கள் பேசும்போதே ஒரு ஃபீல் இருந்தது ஆக்சுவலி. என்னன்னு தெரியல, அது ரொம்ப தோணுச்சு, சரி ஓகே நம்ம லைஃப் ஃபுல்லாக கூட வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மெயினாக எனக்கு வந்து என்ன பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கேரிங் தான். ஸோ நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து அதெல்லாம் பார்க்காம அந்த பழகிறதுலே நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஓகே நம்ம வந்து எந்த சிச்சுவேஷனில் எப்படி இருந்தாலுமே ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த கேரக்டர் தான் மெயினாக எனக்கு பிடிச்சிது. ஸோ அதனாலே வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காகவே வந்து நான் இன்டெரக்டாக இந்த மாதிரி கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப டைரக்டாக ஆக்சுவலி இல்லை, ஐ மீன் ப்ரப்போஸ் பண்ணாம மேரேஜ் பண்ணிக்கலாம். அவனுக்கு ஒரு தைரியம் வேணா நான் கண்டிப்பா வந்து ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பேசுறப்பவே வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ் பேசுற மாதிரிதான் லாஸ்ட் ஃபியூ டேஸ்லாம் பேசிட்டு இருந்தோம் அந்த ப்ரப்போசலுக்கு முன்னாடிலாம். ஸோ தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ பேசுனது இல்லாம செல்லம் அப்படிதான் கூப்பிடுவானே அவன். ஸோ அதுலயே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கனெக்ஷன் வந்து நிறையவே இருந்தது.
கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஆல்சோ அவன் சொல்லனா நானே சொல்லியிருந்திருப்பேன், அது வேற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, சொல்லவே முடியாது அந்த ஒரு ஃபீலிங். அது சொல்ல முடியல. ஆல்சோ ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சு ஒரு 2 weeks நான் சும்மா சொன்னேன் இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா நிஜமாவே வந்து சரி நீ வீட்டுக்கு வா இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா. நான் நம்பவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் வீட்டில் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அது என்னென்னா வந்து நம்ம வீட்டிலே இருக்கும்போது அந்த ரொம்ப விளையாடுவோம். ஸோ அந்த விளையாடும் போது வந்து சில ரியாக்ஷன்லாம் கொடுப்போம் மாற்றி மாற்றி. அந்த ரியாக்ஷன்லயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் 2 days தான் நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்டே போனேன், அடுத்த நாளே திரும்ப போனேன் அவங்க வீட்டுக்கு. ஸோ வந்து அம்மா வந்து எனக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களா. ஆமாம், செகண்ட் டேவே கோயிலுக்கு போனோம் நான் கீர்த்தியோட தங்கச்சி அவங்க அம்மா. ஸோ அப்போவே வந்துட்டு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுறதுலேயே தெரிஞ்சுது. ஆல்சோ நான் என் வாயிலேருந்து சொல்வேனா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. நான் சொல்லலைன்னா எனக்கே ரொம்ப பயம், நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் இதெல்லாம் ஐ மீன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்றது தெரிஞ்சு பேசின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போன கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சரி ஓகே, சரி நானாக எப்போ சொல்கிறேன்றது வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதான் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனால் இவங்க சொல்லவே இல்லை, நானும் சொல்லவே இல்லை. நான் அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, ஓகே இவன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா லவ் தான் பண்றான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்சோ வந்து நான் போறப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நாங்கள் போறப்போவே எதுக்கு இல்லை போட்டு வாங்கினாங்களான்னு தெரியலையே, நான் சைலண்டா இருக்கேன். அவங்களும் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. நான் அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டு திரும்பிட்டேன். ஸோ அப்போலேருந்தே அவங்க செகண்ட் டேவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு நாங்கள் நடந்துக்கிறத வச்சு அப்படியே வந்து வெளியே போகிறது, வீக்கெண்டானா வெளியே போகிறது அதுலேயே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து வெளியவும் மாட்டணும். ஆமாம், வெளியிலவும் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து ஏரியா சுற்றி நிறைய பேர் ஆள் தெரியுன்றதுனால ஈஸியாக மாட்டிப்போம் வெளியே போனாலே. ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே இந்த பிரச்சனைலாம் பண்ணவே இல்லை. என் வீட்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 year வரைக்கும் தெரியவே தெரியாது. நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னு தான் தெரியும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு தான் தெரியும். அதுக்கே எங்கள் அம்மா திட்டுவாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிற அப்படின்லாம். ஆல்சோ எல்லா சாட்டர்டே சண்டே வெளில போகிறத பார்த்தே அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நீ எங்கே போகிற எங்கே போகிற எங்கே போகிறன்னு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. யாருமே ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் டவுட்டு தான் இருந்தது, யாருக்குமே கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ ஓகே இது ஏதோ பண்ணுது இந்த பொண்ணு, ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, தெரியாமல் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. நானாக தான் மாட்டிக்கிட்டேன் ஒரு ஸ்டேஜில். ஸோ எப்படி மாட்டினேன்ற அந்த முக்க கதையை நீயே சொல்லு. ஸோ இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எல்லாமே லேப்டாப்பில் அழகாக ஓப்பன் பண்ணி ஃபோல்டர் நேம் சேவ் பண்ணி வச்சு கிளியராக எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு வந்துட்டாங்க. லாக் கூட பண்ணல லேப்டாப், அப்போது அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோல்டரை வேற ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா வந்து லேப்டாப்பில் தான் படம் பார்ப்பாரு. எதர்ச்சியாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருந்தோன்னே என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இப்படி இருக்கிற ஃபோட்டோ, கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ, எல்லாம் செல்ஃபி, எல்லா செல்ஃபியும் பார்த்துட்டாரு. இல்லை அது மட்டுமா, வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டு. ஆமாம், மெசேஜ் அனுப்புவோம்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், செம்மையாக மாட்டினேன் வீட்டில். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. என்ன பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி லேப்டாப்பில், அப்பா பார்த்துட்டுருக்காங்க, அப்பா பார்த்துட்டு சொன்னாங்க நீ முதல்ல வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதான் எனக்கு, வீட்டுக்கு போகலாமா இல்லை வேறங்கன்னா ஓடி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னா கண்டுக்காம ரூம்குள்ள போயிட்டேன். பின்னாடியே வந்தாங்க எங்க அம்மா, வா வெளில வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க.
இல்லை எனக்கு தூக்கம் வருது நான் வரல அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு தொடப்பு கட்டு பிஞ்சிடும் அப்படின்னாங்க. சரின்னு போன அப்புறம் என்னது இது அப்படிங்கிட்டாங்க. என்னமோ ஃப்ரெண்டு மாறும் ஃப்ரெண்டோடு நீ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியும் ரொம்ப சமாளித்தேன், எங்கள் அப்பா பேசவே இல்லை. அப்படியே ஒரு லுக்கு விட்டார், இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அவ்வளோதான் அவர் கொடுத்த ஒரே ரியாக்ஷன், அவ்வளோதான், அது மட்டும்தான். எங்கள் அம்மா தான் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவங்க ஆத்திர வாடகைக்கு திட்டிட்டு எவிடன்ஸ் ஒளிச்சு வச்சு கண்டுபிடிச்சாலே இது பண்ணுவாங்க. நீ அழகாக லேப்டாப் ஓபன் பண்ணி, நான் எதிர்பார்க்கலடா ஆக்சுவலி அந்த ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணுறதுக்காக நான் வெளில எடுத்தேன், இல்லைனா அது லாக் ஃபோல்டருக்குள்ளே தான் இருந்தது. அது மாட்டணும்னு இருந்திருக்கு, ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன் எங்கள் அம்மா கிட்டலாம். ஸோ முன்னாடியே நான் பேசுவான் எப்படி இருக்கீங்க என்னென்னலாம் பேசுவான். ஸோ ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு வீட்டுக்கிட்டே வந்து புக்கு கொடுக்குறப்போ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்டுன்னு தான் தெரியும் பட் லவ் பண்ணுறோம்னா தெரியாது. அன்றைக்கி தான் கையும் கழுவமாக மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தாங்க. ஆமாம், அப்போ வந்து அவர் நம்மள போல பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு அவருக்கு. பாவம் மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட வந்து நீ அங்கே சுத்துற இங்கே சுத்துறன்ட்டுலாம். ஆனால் போக முடியாது, இப்போ என்னோட சேதப்பட்டில் இருக்கு, இவள் போரூர்ல இருக்குன்னா எங்க அந்த சரௌண்டிங்ல எங்க போனாலும் வந்து யாராவது ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போல, யாருமே தெரியல. அவருக்கு சேதப்பட்டுலேயே ஆள் இருக்கு போல, எங்கே போனாலுமே வந்து இங்கே அங்கே பார்த்தேன் ஒன்று அங்கே பார்த்தேன் இந்த கடையில் அங்கே மாட்டினேன் அங்கே சாப்பிட போனேன் இங்கே சாப்பிட போனேன்றதே கிளியராக சொல்லிடுவார். இதுக்காகவே ஒழிஞ்சு ஒழிஞ்சு போக வேண்டியதாக இருந்தது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணு சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், தெரிஞ்ச அப்புறம் இன்னும் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து எங்கள் அம்மாக்கு டேரெக்டாகவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி, ஆமாம் லவ் தான் பண்ணுறேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி என் வழிக்கு வந்துட்டாங்க. ஆல்சோ இந்த நடு கேப்பில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சுத்த ஆரம்பித்தது வந்துட்டு இவன் காலேஜ்லேருந்து ஒர்க் போக ஆரம்பிச்சோடனே, நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்பவே இவன் காலேஜ் முடிச்சுடுவான்ல சீனியர்னால. ஸோ அவன் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் டெய்லி காலேஜில் மீட் பண்ணுவோம், அது இல்லாமல் வீக்கெண்டில் வேறு மீட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் இவன் ஆல் ஆஃப் சடன் வந்து இவன் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு வந்து காலேஜே வந்து ஏதோ வேற்று கிரகம் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல, போனாலே ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால முக்காவாசி நாள் லீவ் போட்டுருவேன். ஒன்ஸ் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண முடியாத காரணத்தினால எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஆக்சுவலி ஒரு 1 மந்த் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து நம்ம வீக்கெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். அது வந்து அந்த வீக்கெண்டுக்காகவே வெயிட் பண்ணுவேன் நான், எப்படா வீக்கெண்டு வரும் நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இதுவாகவே இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அப்ரப்டாக டப்புன்னு காலேஜ் ஃபுல்லாக டெய்லியும் பார்த்துட்டு, ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் லன்ச் டைம் பிரேக் ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டியாவது பார்ப்பேன் நான் பார்த்துருவோம். எதர் நான் இவன் கிளாஸ் வழியாக 4 வாட்டி நடந்து போவேன் இவனை பார்க்கணுன்ட்டு, இல்லைனா இவன் வந்து மேலே ஏறி வந்து அவன் ஒரு 4 வாட்டி நடந்து போவான் பார்க்கணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி மீட் பண்ணிட்டு இருந்தோம், மொத்தமாக வந்துட்டு மீட்டே பண்ணலன்றப்போ வந்துட்டு ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நம்ம லைஃப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறதுலே ரொம்ப மிஸ் பண்ண டைம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கப்போ 2015 ஃப்ளட்ஸ் அப்போ தான். ஸோ அந்த டைம் வந்து மோசமான டைம் அப்போ, ஏன்னா அந்த ஃப்ளட்ஸ் வந்த முந்தின நாள் நைட் வந்து கீர்த்தி கால் பண்ணுறேன், அந்த மாதிரி என் ஃபோனில் சார்ஜே இல்லடி மாதிரி ஃபோன் ஆஃப் ஆக போகுது, ஆல்சோ வந்துட்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அப்படின்றான். எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சா என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் அப்படிலாம் வராதே அப்படின்ற, இல்லை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்கலாம் ஆல்ரெடி மேலே வந்துட்டாங்க, எனக்கு இங்கே வரைக்கும் தண்ணி வந்துருச்சு பக்கத்துலேயே ஏறி இருக்குல்ல அதனால அங்கேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னோடனே எனக்கு அது சொல்லிகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் அவன் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. வேறு லெவல் பயம், ஏன்னா ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாகி அன்னை நைட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து ஒரு படிக்கிட்ட ஃபுல்லாகிட்டே வருது. அது இன்னும் மழை பெஞ்சு இதுவாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வர அளவுக்கு தண்ணி ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் வந்துருச்சு அந்த இது வரைக்கும். பட் என்னன்னா ஃபோன் காண்டாக்டே பண்ண முடியாது, ஆஃப் அவ்வளவுதான், இவன் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, சுத்தமா சிக்னல் இல்லை, எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, டோட்டலி கட். ஏன்னா வந்து அந்த 2 நாள் ஃபுல்லாவே வந்து அந்த தண்ணி, ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகணும், அதுவும் அது ஆனாதான் நம்ம வந்து வெளியவே போக முடியும். அது வரைக்கும் வந்து நாங்கள் எந்த இதுவுமே கான்டாக்டே இல்லாமல்
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 days ஆயிடுச்சு. நான் 5 days வந்துட்டு என்ன என்ன பண்ணுறான் இவன், எப்படி இருக்கான், வீட்டில் தண்ணி வந்துருச்சா, என்னாச்சு இவனுக்கு, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, ஏன்னா வெளில போக முடியாது, ஏன்னா எல்லா சைடும் பிளாக்டு, எல்லா சைடும் தண்ணி போகுது, சேதப்பட்ட பிரிட்ஜு மேலே தண்ணி போகுது. இவன் வீட்டுக்கு நடுவுலையே ஒரு 10 ஏரியா பிளாக் தான் அந்த மாதிரி. ஸோ போகவே முடியாது, அவனாலே வர முடியாது, என்னாலே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. எனக்கு வந்து தூக்கமே இல்லை, எதுவுமே என்ன எப்படி போய் மீட் பண்றது, இவன் வந்து சேஃபா இருக்கான் தெரிஞ்சுட்டா எனக்கு அது போதும். வண்டிலாம் முடிடுச்சு, உள்ள வண்டி இருந்தாலும் வண்டி எடுத்து வர முடியும், வண்டியும் கிடையாது, ஏன்னா வண்டிக்குள்ள ஃபுல் ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லாக உள்ள தண்ணி. ஸோ அதை திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது, அந்த தெருவில் இருந்த எல்லா வண்டியுமே முங்கிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதனால் போகவே முடியாது, ஒரு வாரம் கண்டிப்பாக ஆகும் நம்ம போய் மீட் பண்ணோம் அப்படின்னா. எனக்கு ஏன்னா அங்கேயும் இங்கே மழைனா அவங்க அந்த சைட்லேயும் மழை இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் என்னால் கேதரே பண்ண முடியல. ஒரே அது வந்து ரொம்ப அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த அப்டேட்டுமே இல்லை, எப்படா வந்து நம்ம வந்து பேசுவோம், என்ன பண்ணுவோன்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணியே சுத்தமாக கிடையாது, மழை பெஞ்சது அவ்வளோதானே தவிர தண்ணி கூட தேங்கக்கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்தது. இவன் சொன்னதை வச்சு பார்த்து அண்ட் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற வச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். நிறைய பேர் வந்து இறந்தெல்லாம் போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னோன்னா எனக்கு வந்து அல்ல இல்லை, என்னடா சொல்கிறீங்க, இறந்தெல்லாம் போயிட்டாங்களா, அந்த அளவுக்கு பெரிய ஃப்ளட்ஸா, ஏன்னா இந்த சைட் சுத்தமாக வந்து அதுக்கான இம்பாக்டே இல்லை. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரவுன் ஆகி இருந்திருக்கு போல் சிட்டியே. ஸோ எப்படியோ கிளம்பி போயிட்டேன் நான். ஸோ எங்கள் அப்பாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு என் தங்கச்சி நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்தில் கடைக்கு தான் போகிறேன், கடை எதுவுமே திறக்கல, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா, போய் சொல்லாத எந்த கடைக்கு போகிற, எல்லாமே லாக்டாக இருக்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோ அவளுக்கிட்டே சொல்லலை, அவளும் சொன்னால் பயப்படுவான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம்லாம் போவேணான்னு சொல்லுவாள். ஸோ அது அவகிட்டே சொல்லலை, நீ வா எங்கள் கடைக்கு தான் அப்படின் சொல்லி அவளை கூப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சரி நான் வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னு சும்மா பேசிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்து நிற்கிறா தங்கச்சியோட. இவங்க அம்மாவை பார்த்துட்டேன் கீழே வந்து, அவங்க அம்மா பார்த்து கீழே பேசிட்டு அண்ட் ஆல்சோ நான் போகிறப்போ அப்போ சொன்னாங்க அந்த மாதிரி அன்னைக்கு நைட் மிட் நைட் தான் வந்து தண்ணி ட்ரெயின் ஆச்சு, அது வரைக்கும் கழுத்த அளவுக்கு தண்ணி இருந்தது அந்த ஏரியாவில், அது வந்து 3rd day அப்படி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும்லாம் தண்ணி போயிடுச்சுமா அப்படின்னாங்க. நான் வரவல்ல விசாரிச்சுட்டே வரேன், எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு போகிறதுங்க. ஸோ நிற்கிற இடம்லாம் டிராஃபிக் இருக்கிறதெல்லாம் நின்று நின்று இங்கே எவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சு என்னாச்சு அப்படி கேட்டுகிட்டே வரேன். அதுக்கப்புறம் கீழே அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே அப்படின்னு மேலே இருக்கான் போய் பாரு அப்படின்னாங்க. மேலே கடகடன்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்து கதவு திறந்து தான் இருந்தது, உள்ளே போயிட்டு கீர்த்தி அப்படின்ற கீர்த்தி இப்படி பாடுத்துட்டு எனக்கு பேச்சே வரல, இன்ச்சு இப்படி நிக்கிறான் என்ன பாத்துட்டு ஷாக்ல, எப்படி வந்த நீ எப்படி வந்து, எல்லா இடமும் பிளாக்டு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும், ஏன்னா போரூர்ல இருந்து சேதப்பட்டுக்கு வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு அன்னைக்கு 2 hours ஆச்சு இங்க எங்க வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு போக. நார்மலா பாத்தீங்கன்னா 20 minutes கூட ஆகாது, ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு 2 hours ஆச்சு. 2 hoursமே ஃபுல் ரோட் ஃபுல்லா குப்பை, குப்பையில தான் டிரைவ் பண்ணிட்டே வந்தோம் அந்த அளவுக்கு, ஏன்னா ஃப்ளட்ஸ்ல அடிச்சுட்டு வந்த குப்பை எல்லாம் அந்த ரோட் ஃபுல்லா தான். ஸோ அதை வந்து ஒரு சைடு கிளீன் பண்ணிருக்காங்க, ஒரு சைடு வந்து டிராஃபிக்கு, அதுக்குள்ள பூந்து வர்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் மோர் தென் 2 hoursே ஆயிடுச்சு. ஸோ என் தங்கச்சி வேற பின்னாடி வந்து திட்டிட்டு வரா, அம்மா திட்டுவாங்கடி நீ ஏண்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு வரா. நான் வந்தா நான் முடிவு பண்ணிட்டேன், நீ பார்த்துட்டு தான் போறோம், நம்ம அட்லீஸ்ட் விசாரிச்சுட்டாவது போறோம் என்ன ஆச்சு ஏதுன்ட்டு. அவ சொல்ற நம்ம தண்ணி இருக்க போகுதுடி, நம்மளால போக முடியுமான்னு தெரியல, போய் பார்க்கலாம், தண்ணி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நின்று விசாரிச்சுட்டு வந்துடலாம், அவங்க கிட்ட வேற இடத்துனா கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கிளம்பி வந்தேன். அங்க கேட்டு அடுத்தவங்க கேட்கலாம் அப்படி கேட்கலாம் கேட்கலாம் கேட்டு 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 வீட்டுக்கே வந்துட்டா, வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டேன், ஓகே இங்க தண்ணி இல்ல போயிடலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்தது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரூமர்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த டென்ஷன்ல தான் நான் வந்துட்டு பரவாயில்ல என்ன எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீ போய் பார்க்காம விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ அவ்வளோ கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தையும் மீறி வந்து அது சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கஷ்டம். தங்கச்சியை கூப்பிட்டு ஸ்கூட்டியில் வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணி
வந்து பார்க்கணும்னு நினச்சி வந்து பார்த்ததே வந்து எனக்கு அங்கேயே வந்து எனக்கு மனசு ரொம்ப என்ன சொல்கிறது, ஓகே நம்ம வந்து கரெக்டான சாய்ஸாக நம்ம முடிவெடுத்துருக்கோம். ஸோ நம்ம எந்த சிச்சுவேஷனில் எங்கே போனாலும் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவா, நம்ம கூடயே இருப்பா, மற்றெல்லாம் எது எப்படியானாலுமே சரி எனக்கு ஒரு உறுதுணையாக இருப்பான்றது வந்து நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் அது வந்து நான் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான், ஓகே நம்ம வந்து என்ன ஆனாலும் இருக்காங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா என்னை பார்த்தோன்னே எல்லாரும் கேட்டது வந்து எப்படி வந்த நீனு, ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்றுமே இல்லை, யாருமே மூவ் பண்ணுறது கடை இல்லை எதுவுமே இல்லை, நீ எப்படி வந்த அப்படின்னு தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னன்னு கூட கேட்கல, ஃபஸ்ட்டு அதான் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் விசாரிச்சுட்டு இமீடியட்டாக கிளம்பிட்டோம், ஒரு 5 minutes கூட இல்லை. ஏன்னா திரும்ப கிளம்புனா திரும்ப ஒரு 2 hours மேலே ஆகும் போகிறதுக்கு, ஃபோன் இல்லை எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, வீட்டில் வர தேடுவாங்க. ஸோ ஒரு 5 minutes தான் எல்லாரும் விசாரிச்சுட்டு உடனே கிளம்பிட்டேன். ஸோ அப்படி ஒரு கதையும் எங்களோட லவ் ஸ்டோரியில் அப்போ நடந்தது. ஸோ ஃபோட்டோஸ், அதாவது அப்போ நாங்கள் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்பறம். ஸோ எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் மேரேஜ் டாக்ஸ் எப்படி வந்தது, ரெண்டு பேர் வீட்லேயும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி மேரேஜ் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்றதுலாம் வந்துட்டு அடுத்த வீட்டில் சொல்ல. ஆக்சுவலி இதே வீடியோவில் தான் மேரேஜ் ஸ்டோரியும் சொல்லணுன்ட்டு இருந்தோம். ஸோ மேரேஜ் ஸ்டோரி இன்னுமே பெருசு. ஸோ எங்கள் அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணது, அவர் போய் வீட்டில் பேசினது, அதுக்கு நடுவில் நிறைய ட்ராஜடி நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பேசணுன்னா பெரிய வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால அதெல்லாம் அதான் நாங்கள் செகண்ட் வீடியோவாக மேரேஜ் ஸ்டோரி போடுறோம். இப்போதைக்கு லவ் ஸ்டோரி மட்டும் போடுறோம் உங்களுக்காக. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து மேரேஜ் ஸ்டோரியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த வீடியோ அது வரைக்கும் பாய் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்சோ அந்த பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் என்னடா அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும், அது அதையும் பார்க்கணும். ஆமாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்க்கும். ஸோ அவ்வளோதான், வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே பேசினா. ஸோ இதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம். டேக் கேர், பாய், வேறு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.